அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒருத்தர் கேட்ட டவுட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்ஏசி டிக்கெட் எடுத்த நபர்களால் பிரச்சனை வருமா? ஆர்ஏசிக்கு அதாவது நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருப்பாங்க ஆர்ஏசின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் ஆர்ஏசி அப்படின்னு தான் இருக்கும். அப்படி ஆர்ஏசி டிக்கெட் எடுத்த நபர்களால் சைடு லோயர் கன்ஃபார்மான, நல்லா புரிஞ்சுக்கணும், சைடு லோயர் கன்ஃபார்மான எனக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கான முழு வீடியோவை தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு எளிதாக கிடச்சிரும். இப்போ அங்கே ஆர்ஏசினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ ஆர்ஏசி அப்படின்னு சொன்னாலே இது வந்து சைடு லோயர், ஓகேவா? இது வந்து சைடு அப்பர். ஆர்ஏசினாலே சைடு லோயர் தான் தருவாங்க, ஓகேவா? ஆர்ஏசினாலே சைடு லோயரை தான் ரெண்டாக பிரித்து, ஓகேவா, ரெண்டு பேருக்கு ஒரு பெர்த்தை தந்துட்டு மேலே உள்ள சைடு அப்பர் ஆட்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி விட்ருவாங்க. இதுதான் ஆர்ஏசி. இப்போது இவங்க கேட்டிருந்த டவுட் என்ன சொல்லுவதுன்னா, எனக்கு வந்து சைடு லோயர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, எனக்கு ஆர்ஏசி நபர்களால் பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு தான் சைடு லோயர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அப்போது வந்து ஆர்ஏசி நபர்களால் இவங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படாது, ஏன்னா இவங்க வந்து சைடு லோயர் கீழே பெர்த்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்ஏசினாலே கீழே தான் போடுவாங்க, அப்போது இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போது மேலே அப்பர் பெர்த் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, இந்த அப்பர் பெர்த்தையும் கன்ஃபார்ம் ஆன ஆளுக்கு தான் போடுவாங்க. அப்போது உங்களுக்கு சைடு லோயர் கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆர்ஏசி நபர்களால் உங்களுக்கு பிரச்சனை வராது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வந்து சைடு அப்பர் கன்ஃபார்ம் அப்படின்னா தான் இந்த கீழே உள்ள ஆட்களை ரெண்டாக பிரித்து ஆர்ஏசின்னு சொல்லி போட்டுருவாங்க. அப்போ அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து எனக்கு மேலே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசௌகரியம் ஏற்பட வேண்டி வழி இருக்கும். அப்போ வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்குனே சைடு லோயர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இனிமேல் இந்த இடத்துல இந்த சைடு அப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆர்ஏசிக்காரங்களுக்கு போட முடியாது. ஆர்ஏசி போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே சைடு லோயர் கீழே உள்ள லோயர் பெர்த்தை தான் ரெண்டு பேருக்கு விற்று கொடுப்பாங்க, அப்பர் பெர்த்தை ரெண்டு பேருக்கு விற்று கொடுக்க மாட்டாங்க, ஓகே? இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்ஏசினாலே கண்டிப்பாக வந்து இந்த லோயர் பெர்த் கன்ஃபார்ம் ஆன ஆளுக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். ஆர்ஏசினா என்ன? இப்போ நான் வந்து ஆர்ஏசி ஆர்ஏசின்னு சொல்கிறேன், ஆர்ஏசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த ஆர்ஏசினா என்ன, இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இல்லைனா அந்த ஆர்ஏசினா என்ன அப்படிங்கிற முழு வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கிடுங்க, ஓகேவா? ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.